ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டிரிக் எஃபெக்ட், அதாவது போலார் எஃபெக்டுடைய பார்ட் ஃபோராக பார்க்குறோம். இதுக்கு முந்தின வீடியோலலாம் நம்ம வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோமெடிக் எஃபெக்ட், மியூசோமெடிக் எஃபெக்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் போலார் எஃபெக்ட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்டிரிக் எஃபெக்ட், கொள்ளிட விளைவு அப்படின்னா என்னன்றது பார்க்க போகிறோம். ஸ்டிரிக் எஃபெக்ட்ன்றது வந்து என்னென்னா, கொள்ளிடம் இடத்த எவ்வளோ ஒரு ஆட்டமோ குரூப்போ ஒரு மாலிக்யூல் இருக்குமானால் அது எவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணி அந்த இடத்தினால எப்படி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ஸ்டிரிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டிரிக்னா என்னென்னா, அது ஸ்டீரியோஸ் அப்படின்னு நான் சொல்றோம். ஸ்டீரியோஸ்ன்றது வந்து என்னென்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இடத்த எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுது அப்படின்றது தான் நம்ம முக்கியமான இந்த விஷயம் இங்கே. இப்போ இது எதனால் வருது அப்படின்னா, ஒரு ஆட்டமோ குரூப்போ ஒரு மாலிக்யூலில் இருக்குமானால் அதில் ஆட்டமும் குரூப்ஸும், இப்போ ஆட்டம்னு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம், குரூப் பண்ணும்போது CH3 C2H5 அப்படின்றதுலாம் ஒரு குரூப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சுப்பாங்க தனக்குன்னு. அப்போ அந்த இடத்த பிடிச்சி வைக்கிறதுனால நம்ம ஒரு ரியாக்டிவிட்டியில் பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள ஒரு வகையான எதிர்ப்புத்தன்மை ஏற்படும், ரிப்பல்சிவ் நேச்சர் ஏற்படும். ஏன் ஏற்படுது அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் பார்த்தோன்னா, மேல் இடத்துல பார்க்கும்போது நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு ஆட்டம்னு எடுத்தோம்னா நியூக்ளியஸ் இருக்குது, ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானோ இன்னொரு எலக்ட்ரானோ ஒரு ஆட்டம் பக்கத்து ஆட்டத்தோடு என்ன பண்ணும், எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நர்ஸ் பண்ணும், எதிர்க்கும், தள்ளிவிடும், வேணாம் வேணாம் இட. அப்போ எதனால் வரக்கூடிய விளைவு தான் என்ன சொல்கிறோம்னா, ஸ்டிரிக் எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, இப்போ ஒரு பல்கி குரூப் இருக்குது அப்படின்னா, பல்கி குரூப்னா என்ன அர்த்தம்னா, ஒரு CH3 குரூப்பு, C2H5, அதாவது மெத்தில் குரூப்பு, எத்தில் குரூப்பு, ப்ரொபைல் குரூப், பியூட்டைல் குரூப், எனிதிங் எதனா எடுத்துக்கலாம், வந்து பல்கி குரூப்னு நம்ம சொல்கிறோம். பெரிசா இருக்கக்கூடிய குரூப், அந்த பல்கி குரூப் இருக்கும்போது என்னவோ நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், டிஸ்டர்பன்ஸ்ன்றது ஸ்டிரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ், தடைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன ஆகும், இந்த தடைகள்னால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மாலிக்யூல் வந்து டீஸ்டெபிளைஸ் ஆக மாறும், அதனுடைய ஸ்டெபிலிட்டி போயிடும், நிலைப்புத்தன்மை போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸ்டிரிக் ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டிரிக் ரிப்பல்ஷன்றது வந்து எப்படின்னா, பாண்ட் ரிப்பல்ஷன் ஆர் பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு ரெண்டு வகையான பிரின்சிபல் இருக்கு, அதனுடைய அடிப்படையில் வருது. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பாண்ட் ரிப்பல்ஷன்றது என்னன்னா, இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம் எலக்ட்ரான் எலக்ட்ரான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் இருக்குது, இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அட்ராக்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிப்பல்ஷன்ஸ். அந்த ரிப்பல்ஷன்னால என்ன ஆகுது, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம சொல்கிறோம், அதுதான் இந்த ரிப்பல்ஷன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ்னால இந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று நகர்ந்து நகர்ந்து இடத்த விட்டு நகர்ந்து நகர்ந்து போகும். அந்த நகர்ந்து போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாண்ட் ரிப்பல்ஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலிங்ஸினுடைய பிரின்சிபல் படி எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது எலக்ட்ரான்ஸ் இன் எ சேம் ஸ்பின் ஆர் கெப்ட் அபார்ட் பை ரிப்பல்சிவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்போது எலக்ட்ரானில் வரும்போது ஒரே ஸ்பின்னாக இருக்கும், மேல் நோக்கி இருக்கிறதா கீழ் நோக்கி இருக்கிறதா ஸ்பின்னு நம்ம சொல்கிறோம். மேல் நோக்கி இருக்கிறது கீழ் நோக்கி இருக்கிறதுன்றது ஒன்றா இருக்கலாம், ஆனால் மேல் நோக்கி இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் ஒன்றா இருக்க முடியாது, கீழ் நோக்கி இருக்க ரெண்டு ஸ்பின்னும் ஒன்றா இருக்க முடியாது. அதுதான் வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூஸ் பிரின்சிபல் சொல்கிறோம். அதுபடியில் நமக்கு என்ன இப்போது இந்த ஸ்டிரிக் எஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம். கிளாஸ் ரூம் தான் ஒரு மாலிக்யூல் மாதிரி, அதில் சேர்ஸும் டேபிள்ஸும் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸும் குரூப்ஸ் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஒரு சேர் டேபிள்ஸே இல்லாத கிளாஸ் ரூமாக இருக்குமானால், ஒரு 20க்கு 20 கிளாஸ் ரூம் சைஸ் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்ஸ் அப்படியே எல்லாமே கீழே உட்காந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட அந்த கிளாஸ் ரூமில் ஒரு 40-45 பேர் கிட்டத்தட்ட தாராளமாக உட்காரலாம். ஆனால் அதே ரூமில் சேர் டேபிளை போட்டுட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 பேர் தான் உட்கார முடியும், ஃப்ரீயாக உட்கார முடியும். ஸோ அது மாதிரி பார்க்கும்பொழுது எப்படி அந்த சேர் டேபிள்ஸ் வந்து இடத்த ஆக்குபை பண்ணிக்குதோ, அதே மாதிரி தான் ஒரு காம்பவுண்டில் ஆட்டம்ஸும் குரூப்பும் இடத்த ஆக்குபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதில்
இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பதிலீட்டு வினை நம்ம சொல்கிறோம். பதிலீட்டு வினை அப்படின்போது கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு. அதில் இப்போ இந்த குரூப் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது, எத்தில் குரூப் இருக்குது, ப்ரோபைல் குரூப் இருக்குது அப்படின்னும் பொழுது இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து இவங்ககிட்ட ஒரு எலக்ட்ரான் இருப்பான், இவங்ககிட்ட இருப்பான், இவங்ககிட்ட இருப்பான். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்னாகும், ஒருத்தர ஒருத்தர வந்து எப்படி ரெண்டு மேக்னட்டினுடைய சேம் போல் இருந்தால் எப்படி வந்து அது ரிப்பல்சிவ்னஸ் கொடுக்குமோ, ரெண்டு மேக்னெட் எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் கிட்ட கிட்ட வச்சா என்னாகும், சேம் போலாக இருந்ததுன்னா ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் போலாக இருந்தால் ஒட்டிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து என்னாகும், சேம் போலாக இருக்காது, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் எலக்ட்ரான் என்ன பண்ணும், ரெண்டும் வந்து அப்படி அப்படியே தள்ளி தள்ளி விடும். அதனால் என்னாகும், ஆஸ் ஏ ஹோல் இந்த மாலிக்யூல் வந்து அப்படியே வீக் மாலிக்யூலாக மாறிடும். அதனால் இந்த ஓஹெச் குரூப்பை வந்து அட்டாக் பண்ணும்பொழுது என்னென்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா ஓஹெச் SN2 ரியாக்ஷன் போது ரியர் அட்டாக் தான் நமக்கு ஒரு பின்னாடி சைடில் வந்து அட்டாக் பண்ணணும். அப்போ தான் என்னாகும், இது லீவிங் குரூப்னு நம்ம சொல்லுவோம். இந்த இங்கே புரோமைட் அயான் இங்கே வெளியில் வருதுன்னா, இங்கே ப்ரோமோ குரூப் இருக்குது, வெளில வரப்போ புரோமைட் அயானாக வெளில வரும். என்ன ஆகும்னா, இது ஒரு இமேஜின் பண்ணிப்போம், இப்போ இது வந்து ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கலாம், இது ஒரு நீல கலர் பலூனு, ஒரு ஆரஞ்சு கலர் பலூனு, ஒரு பச்சை கலர் பலூன் மாதிரி வச்சுக்கோம். மெத்தில் குரூப்பு, எத்தில் குரூப்பு, ப்ரோபைல் குரூப் இருக்க மாதிரி. இப்போ இந்த பலூனில் வந்து நம்ம காற்று இருக்கும்பொழுது என்ன ஆகுது, அப்படியே அது அப்படியே அலப்பாயுது. எதனால அலப்பா, ஜஸ்ட் அலப்பாயுது, காற்று இருக்கிறதுனால அதில் வெயிட்னால அப்படி இப்படி கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேருந்து இந்த குரூப்பினுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் எலக்ட்ரான்ஸ் ஒன்றோட வந்த உடனே நான் ரிப்பல் சின்னால் இது ஆடினே இருக்கும். ஆடினே இருக்கும்பொழுது என்னாக, இந்த ஓஹெச் குரூப் வந்து இந்த கார்பனை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பார்க்கவே முடியாது. சொல்ல போனால் ஓஹெச் குரூப் நேராக வந்து அட்டாக் பண்ண முட்டோம், அதை என்ன பண்ணும், இந்த எல்லா குரூப்பும் ஆடினே, பலூன் ஆடுற மாதிரி ஆடினே இருக்கும். ஆடுறதுனால ஆஸ் ஏ ஹோல் ஆசிலேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நான் சொல்கிறோம், ஸ்டிரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு சொல்கிறோம், தடைப்பாடு ஏற்படுது. இந்த கார்பனை ரீச் பண்ண முடியாததுனால இந்த ப்ரோமோ குரூப் வந்து வெளியில் போக முடியாது, ப்ரோமைடையான க்ளீவ் ஆகாமல் இந்த ரியாக்ஷன் நடக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறோன்னா, ஒரு குரூப்பில் வந்து எவ்வளோ இந்த குரூப் பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த ஆட்டம்ஸ் குரூப்ஸ் எவ்வளோ இருந்தாலும் மாலிகுல்ஸில் இடத்த ஆக்குபை பண்ணுறதுனால இந்த ரியாக்ஷனே நடக்க முடியாமல் போயிடுது. இந்த ரியாக்ஷன் தான் என்ன சொல்கிறோன்னா கொள்ளிடம், இந்த இடத்த கொள்ளிடுது, கொள்ளிடம் பிடிச்சிக்கிறது. அதனால் இந்த விளைவுக்கு என்ன சொல்கிறோம், கொள்ளிட விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கொள்ளிட விளைவுனால என்ன, நமக்கு இது மாதிரி சம் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது இது மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரிலாம் கொடுத்து நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், எங்கள் ப்ரைமரி கார்பன், டெர்ஷரி கார்பன் கொடுத்துருவோம், ஜென்ரலாக அப்படியே கொடுத்து விட்ருவோம். இப்போ இதில் மட்டும் ப்ரோமோ குரூப் இங்கே இருக்குது, இங்கே வந்து அயோடோ குரூப் இருக்குது, ஏன் வருதுனா ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது, இவனை தள்ளிட்டு இவன் வந்து உட்காந்துருக்கான். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் இந்த ப்ரோமைட் அயான் ஏன் வெளில போல, இங்கே வந்து இந்த ப்ரோமோ மட்டும் க்ளீவ் ஆயிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து என்னென்னா, இதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து ப்ரைமரி கார்பன், இது வந்து ட்ரெஷரி கார்பன். இப்போ ட்ரெஷரி கார்பன் போது இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் போது என்னாகும், நமக்கு இங்கே ஸ்டிரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். ஸ்டெரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், ட்ரெஷரி கார்பனில் ஸ்டெரிக் எஃபெக்டினுடைய அட்டாக், கார்பனை அட்டாக் பண்ணுறது முடியாது. இங்கே வந்து நமக்கு ஐ மைனஸ் தான் வந்து அட்டாக் பண்ணணும், இந்த அயோடைட் அயான் தான் வந்து அட்டாக் பண்ணணும், எந்த கார்பனும் இந்த கார்பனை அட்டாக் பண்ணணும். ஆனால் இவன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கான், அதில் ஈஸியாக அட்டாக் பண்ணோடனே இந்த ப்ரோமோ குரூப் எப்படி போகும், ப்ரோமைட் அயானாக வெளியில் போயிடும். அதனால தான் இங்கே சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு, இங்கே நடக்கலை. அதே மாதிரி இப்போ ஒரு இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், மூணு பேர் சீட் இருக்கக்கூடிய பஸ்ஸு அதில் இருக்கிறதாமோ, த்ரீ சீட்டர் நம்ம சொல்கிறோம், மூணு பேர் உட்காரக்கூடிய சீட்டு, ரெண்டு பேர் உட்காரக்கூடிய சீட்டுன்னு ரெண்டு சீட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த மூணு பேர் இருக்க சீட்டில் நாம் ஒரே நபர் தான் ட்ராவல் பண்ணுறோம், வேறு யாருமே இல்லை, அப்போ ஃப்ரீயாக இருக்குது. அதுதான் யாருன்னா, இந்த மாதிரியான CH3PR இந்த குரூப் மாதிரி இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, மூணு பேர் சீட்டில் ஒரே ஆள் தான் உட்காந்துருவோம். அப்போது வந்து இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்துன்னாலும் சிம்பிளாக வந்து அட்டாக் பண்ணி அந்த ஆளை வெளியே தள்ளிட்டு இன்னொரு ஆள் வந்து உட்காரலாம். அதான் நம்ம நடக்குது, இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம், ஒரே ஆள் உட்காந்துருக்கோம், யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஏன்ப்பா அந்த சீட்டு கொஞ்சம் விட்றியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து ஓகே
போகலாம், நம்ம தனியாக தானே வந்துட்டுருக்கோம், ஓகே வில் கிவ் தி சீட் டு அதர்ஸ் அப்படின்ட்டு நேராக அவங்க இறத்து விட்டுவோம் போயிடும். ஸோ அந்த சப்ஸ்டியூஷன் ஈஸியாக நடந்துடுது, ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான், வேறு யாரே இல்லைங்க. அதான் ட்ராவலிங் இன் எ பஸ் ஒன்லி ஒன் பர்சன் இன் எ த்ரீ சீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே இப்போ பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ராவலிங்குடைய என்ஜாய்மெண்ட் எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கான இன்னொரு காரணம் வந்து எப்படின்னா, இப்போ டூ சீட்டரில் தான் இடம் இருக்குது நமக்கு, அதில் நாம் ஒருத்தர் உட்காந்துருக்கோம், பக்கத்தில் ஒரு நல்ல பல்கியாக ஒரு ஆள் உட்காந்துட்டுருக்கார். அப்போ அந்த பல்கி ஆள்னால என்ன ஆகும் அப்படின்னா, உன்னுடைய ட்ராவலிங் வந்து டிஸ்டர்ப் ஆகும், நமக்கு வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பல்கி குரூப் அப்படியே ஆடி 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 நமக்கு என்ன பண்ணும், நம்ம ட்ராவலிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதே தான் எங்கே நடக்குதுன்னா, இந்த இடத்துல பல்கி குரூப் சிஎஸ் த்ரீ பொழுது மொத்த இதில் வந்து இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்குன்னா, இப்போ நம்ம ஆளுங்க வேறு யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களா யாராவது வந்து இங்கே, எப்போ அந்த சீட்டை விடுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பல்கி குரூப்பை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த ஆளை அனுபவிச்சுட்டு போட்டோம்னா நமக்கு தேவையில்லான்னு சொல்லி இடத்த விட்டு ஓடி விடுவோம். அதுதான் நடக்குது இங்கே. இந்த பல்கி குரூப்புக்கு வரும்பொழுது இங்கே ஃப்ரீயாக வந்து கேட்டு நம்மளை இடத்த மாற்றிடுவோம், இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, இடத்த மாற்ற முடியாது. ஸோ சப்ஸ்டியூஷன் இங்கே நடக்கும், இங்கே சப்ஸ்டியூஷன் நடக்காது. நடக்காததுக்கான காரணம் வந்து இந்த பல்கி குரூப் தான். அதனால் இந்த பல்கி குரூப்பு, இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து ஈஸியாக நடக்க விட்டாமல், எப்படி நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் வந்து அந்த பலூனு இதெல்லாம் வச்சு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த குரூப் வந்து ஆடினே இருக்கும். பல்கினஸ் எலக்ட்ரான்ஸ்னால் ரிப்பல்சிங்னஸ் தான் சொல்கிறோம், அதுதான் பாண்ட் ரிப்பல்ஷன் சொல்கிறோம். அந்த பாண்ட் ரிப்பல்ஷன்னால் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, இப்போது ஜென்ரலாக இதனுடைய இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டிரிக் எஃபெக்ட்னால வந்து ஒரு காம்பவுண்டுடைய அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ அதனுடைய வேதிப்பண்புகள் எல்லாமே மாறுபடும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ மாறுபடும் அப்படின்னா, அந்த ஸ்டிரிக்னஸ் இடத்த வந்து ஃபுல்லாக கூட ஆக்குபை பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவுகள். இப்போ அதே மாதிரி பார்த்தா பயாலஜிக்கல் சிஸ்டமில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் ரொம்ப சின்னதாக தான் சொல்கிறோம் நம்ம, ஹைட்ரஜனே ரொம்ப ஸ்மால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்மால் ஹைட்ரஜனே என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டிரிக் எஃபெக்ட்னால அது இடம் கொஞ்சம் மாறி போச்சு, தான் இருக்க வேண்டிய இடத்த விட்டு கொஞ்சம் இடம் நகர்ந்தது அப்படின்னா என்ன ஆகும், தட் லீட்ஸ் டு த அல்சைமர் டிசீஸ். இப்போ நம்ம நரம்பியல் சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடியதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதும் இந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்டெரிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த நரம்பியல் சம்மந்தமான வரக்கூடிய நோய்களில் ஒன்று தான் வந்து அல்சிமியஸ் டிசீஸ்னு நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து நடக்கக்கூடியது வந்து என்னென்னா, இந்த சின்ன ஹைட்ரஜன் தான் நம்ம விட்டுற முடியாது. அந்த சின்ன ஹைட்ரஜன் கூட என்னவோ அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்னாலேயோ மாலிக்யூல்ஸ்னாலேயோ ஏதோ ஒரு நாள் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏற்படக்கூடிய விளைவுகள். அங்கே கொள்ளிடம், அது ஹைட்ரஜன் வந்து இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் உள்நோக்கி அமைங்கிடலாம், இல்லை மேல் நோக்கி வெளியில் போயிடலாம். ஆனால் அந்த பொசிஷன் ஹைட்ரஜன் மாறுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் அல்சைமர் டிசீஸ் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டிரிக் கிளாஷஸ் நம்ம சொல்கிறோம், ஸ்டிரிக் கிளாஷஸ்னா ஸ்டிரிக் ஹிண்ட்ரன்ஸ் எல்லாமே சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்னா, டிஎன்ஏ மாலிக்குள் எடுத்துக்கிறோம். இப்போ டிஎன்ஏ மாலிக்குள்லையும் நம்ம என்னென்ன இருக்குது, ஜென்ரலாக பார்த்தா நம்ம கார்பனு நைட்ரஜனு ஹைட்ரஜனு இது மாதிரி எல்லாமே தான் இருக்காங்க, ஆக்சிஜன் எல்லாமே வரானு வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி இந்த ஆட்டம்ஸோ குரூப்ஸோ மாலிக்யூல்ஸில் வரும்பொழுது இந்த ஸ்டிரிக் கிளாஷஸ் ஏற்படலாம். அப்போது எப்படி நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோமோ அதே மாதிரி தான், டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஒன்றோட ஒன்றுன்னாகலாம், இப்படி அப்படின்னு டிஸ்டர்பன்ஸ் வரலாம், இம்ப்ராப்பர் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இம்ப்ராப்பர் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அதை சொல்கிறோம். ஏன்னா எதனால் கிளாஷ்னால ஸ்டிரிக் ரிப்பல்ஷன்னால் அப்படி ஆகுதுன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டெடிக் ரிப்பல்ஷன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஜெனிட்டிக் இன்ஃபர்மேஷனே மாறிடும், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெனிட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அர்த்தம், அது ஜெனிட்டிக் கோட் நமக்குள்ள, ஜெனிட்டிக் கோடில் வந்து எந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுனால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் நான் சொல்கிறோம், கேன்சர்னு சொல்கிறோம். அந்த கேன்சர் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் கூட என்னென்னா, அந்த ஸ்டெரிக் எஃபெக்ட்னால வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கொள்ளிட விளைவு அப்படின்றது வந்து வேறு எதுவும் கிடையாது, ஒரு சின்ன மாலிக்குள் எடுத்துக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோ இருந்ததுன்னா அவங்களுக்குள்ளே எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ்னால, ஒன்னோட ஒரு எலக்ட்ரான் டு அதர் எலக்ட்ரான்னால எப்படி வந்து அவங்க ரிப்பல்சிவ்னஸ் எதிர்க்கும் தன்மையால் ஏற்படக்கூடிய விளைவு கொள்ளிட விளைவு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மாலிக்யூலினுடைய எல்லா ரியாக்டிவிட்டியும் நம்மளால் பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.